ஹாய் கேஷ் வெல்கம் டு என்லஸ் ட்யூட்டர் நம்ம இன்னைக்கு எம்எஸ் வேர்டில் இருக்க ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் பற்றி தாங்க இங்கே பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேஷ் எங்கே பாருங்கள் ஸோ எக்ஸ் டூ எக்ஸ் ஸோ இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதான் வந்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் தென் சூப்பர்ஸ்கிரிப்ட் ஸோ சப்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்டா என்னன்னா வந்து இது வந்து மேத்தமெட்டிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனில் இப்போ நம்ம ஒரு வேர்டு எழுதுகிறோன்னா அதை விட டிசெண்டிங் ஆட்ரு அதுக்கு கீழே நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா ஸோ அதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து சப்ஸ்கிரிப்ட் ஸோ சூப்பர்ஸ்கிரிப்டபட்சத்தில் வந்து இது மேக்சிமம் வந்து மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் இக்குவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க கைஸ் ஸோ பவருக்கு மேலே ஸோ அசென்டிங் ஆடம் ஸோ அசன்டிங்கில் நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் சரி வாங்க ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டில் ஸோ சம்திங் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ கிவ்ஸ் டூ ஹெச் டூ இப்போ பாருங்கள் ஹெச் டூ ஹெச் வந்து கேப்ஸில் இருக்குது ஸோ டூன்றது வந்து நமக்கு வந்து எப்படி வரணும்னா வந்து டவுனில் வரணும் ஸோ டிசைனிங்கில் இது கொஞ்சம் வந்து சின்னதாக வந்து நமக்கு வந்து வரணும் ஸோ இதே மாதிரி ஓ டூ அந்த டூ ஹெச் டூ ஸோ இது எல்லாமே வந்து கீழே தான் வரணும் ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி கீழே இருக்க ஆப்ஷனும் வந்து நம்ம அதுக்கு தான் வந்து சிஹெச் ஃபோர் ரெண்டு பார்க்க போகிறோம்ல ஒன்று வந்து நார்மலாக ஐகான் ப்ரெஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் இன்னொன்று ஷார்ட் கட் வச்சு பார்க்க போகிறோம் கைஸ் இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஹெச் டூ ஸோ இந்த டூவை மட்டும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாத்தீங்களா சப்ஸ்கிரிப்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க ஹெச் டூ ஹெச்சுக்கு பிலோவா வந்து வந்துடுச்சு டூ ஸோ அதே மாதிரி ஓ டூ ஓ டூக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தென் டூ ஹெச் டூ ஓ ஸோ இதுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க ஈக்வேஷன் இப்போ கரெக்டாக வரும் ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ கிவ்ஸ் டூ ஹெச் ஓ ஸோ நம்ம நார்மலாக வந்து ஹெச் டூ ஓ டூ ரிட்டர்ன்ல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவே வந்து சிஸ்டம்ன்ற பட்சத்தில் வந்து நமக்கு கீழே டிஸ்பிளே ஆகுன்றது தானாகவே வந்து ஆகாது ஸோ நம்ம சப்ஸ்க்ரிப்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதே வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து ஷார்ட்கட்ஸ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் டு இப்போ கொடுத்துக்கிறேன் தானாகவே வந்து இது வாழும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் டூ இதுக்கும் இப்போ நம்ம போய் ஐகானையும் கிளிக் பண்ணலாம் இல்லைன்னா வந்து இந்த ஷார்ட் கட் எல்லா ஷார்ட் ஞாபகம் வச்சுக்க முடியாது 1-2 வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா ஸோ ரெண்டு ஆப்ஷனும் வந்து நமக்கு இருக்குது ஐகோனும் பண்ணலாம் ஆனால் ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து என்ன தேவைன்னா வந்து செலெக்ஷன் ஸோ செலக்ட் பண்ணாமல் வந்து ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியாது இதை வந்து சப்ஸ்கிரிப்ட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்ட் ஸோ ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து நார்மலாக வந்து மேத்தமெட்டிக்கல்லாம் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும் ஸோ பவர் எழுதுறதுக்காக ஸோ ரேஸ் டு த பவர் ஃபைவ் ரேஸ் டு த பவர் சிக்ஸ் ஸோ அது மாதிரி இப்போ பாருங்க ஃபைவ் ஸ்கொயர் இப்போ ஃபைவ் ஸ்கொயர்ன்ற பட்சத்தில் இது வந்து ப்ராக்கெட் ஆஃப் ஃபைவ் டூ அது மாதிரி இருக்குது இதுவே ஃபைவ் ஸ்கொயர்னா மேலே வரணும் நமக்கு ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து ஜஸ்ட்டு அந்த டூவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ சூப்பர் ஸ்கூ இப்போ கொடுக்குறேன் பார் இது வந்து ஃபைவ் ஸ்கொயர் ஏஜ் முன்னாடி வந்து ப்ராக்கெட் ஆஃப் த ஃப இப்போ பாருங்கள் அண்டு படி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ ஃபைவ் ஆஃப் டூ அது மாதிரி இருந்தது ஸோ மீனிங்லெஸ்ஸாக இருந்தது ஸோ ஃபைவ் டு சார்ட் டென் அது மாதிரி தான் வந்து நமக்கு கேன்சல் வரும் இப்போ பாருங்க இது வந்து நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுக்குற பட்சத்தில் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் இதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் இருக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல் டூ இப்போ பாருங்கள் நான் கொடுக்குறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல் டூ நமக்கு வந்து ஷார்ட் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம் ஒன்று சப்ஸ்கிரிப்ட் இன்னொன்று ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து கீழே டிசைனிங் ஆர்டரில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் கீழ் ஈக்வேஷன்ஸ் சம்திங் எழுதும் போது அந்த வேரியபிள்ஸ் சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் அதை எழுத யூஸ் ஆகுது பட்சத்தில் நம்ம ரைஸ் டு த பவர் ஸோ ஃபை ஸ்கொயர் ஸோ ஃபை டு த பவர் இயர் அப்படின்னு மேலே வந்து அசண்டிங் எழுதுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன ஸ்டியூட்டருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்